திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சென்ற செப்டம்பர் 15 கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளில் கலைஞர் அவர் தலைவர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். சட்டமன்றத்தில் தலைவர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, இலக்கு 1 கோடி மகளிருக்கு இந்த திட்டம் சென்றடையும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்தாங்க. இருந்தாலும் அதை மீறி அதை விட அதிகமாக 1,06,00,000 மகளிருக்கு வந்து முதல் கட்டமாக அந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் 1,00,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. அவங்களுக்கான அந்த ஏடிஎம் கார்டுகளும் அனைத்து மாவட்டங்களையும் பிரிண்ட் பண்ண கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது கட்டமாக 700,000 மகளிர், கிட்டத்தட்ட 700,000 மகளிர், இப்போ மொத்தமாக 1,14,00,000 மகளிர் இந்த திட்டத்தினால் பயன்பெற்று வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை 15ஆம் தேதி கொடுக்குறோம்னு சொன்னால, இருந்தாலும் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகவே இந்த பண்டிகை காலங்கள்லாம் வர்றதுனால மகளிருக்கு பயன்பாட்டாக இருக்குங்கிற அந்த நோக்கத்தில் 4 நாட்களுக்கு முன்பாகவே அந்த வரவு வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை இன்று இங்கு துவங்கி வைத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களையும் அங்கங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் இந்த திட்டத்தை துவங்கி வச்சிருக்காங்க. அது 1 மாதம் மேல்முறையீடு 24ஆம் தேதி வரைக்கும் இருந்தது போன மாதம். அதுலேருந்து 1 மாதம் காலாவதி, இந்த 24ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் 24ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கு தானே முடிவுகள் சொல்லப்படும். அது முறை இப்போ தான் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளது ஃபீல்டு லெவலில் எல்லா வட்டாட்சியர் அலுவலகத்தில். முதலமைச்சர்கள் முடிவெடுப்பாங்க. இப்போ இலக்கு வந்து 1 கோடி, இப்போ 1,14,00,000 பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறாங்க. கண்டிப்பா முதலமைச்சர் சொன்ன மாதிரி யார் தகுதியுள்ள ஒருவரும் இல்ல வந்து விடுபடக்கூடாது என்பதற்காக தான் அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.